முதலாவது கேள்வி இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது கரோனா தடுப்பூசியினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கோவிஷீல்டு கோவேக்சின் கோர்பேவாக்ஸ் பாக் வாக் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது கரோனா தடுப்பூசியினுடைய பெயர் கோர்பே வாக்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது வாக்சின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவேக்சின் என்பது குறிப்பிடத்தக்கது இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது கோவேக்சின் இதனை பாரத் பயோடெக் நிறுவனமானது தயாரிக்கின்றது இந்த கோர்பைவாக்ஸ் இந்த உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடிய கண்டுபிடிக்கப்பட்டு தயாரிக்கப்படக்கூடிய கோர்பேவாக்ஸ் இரண்டாவது கரோனா தடுப்பூசி இதனை பயோலாஜிக்கல் இ அப்படிங்கிற நிறுவனமானது தயாரிக்கின்றது இந்த இரண்டு நிறுவனங்களுமே ஹைதராபாத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது கேள்வி கோர்பேவாக்ஸ் கரோனா தடுப்பூசி உலகிலேயே மிக குறைந்த விலையில் எத்தனை ரூபாய்க்கு வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நூற்றி ஐந்து ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கோர்பேவாக்ஸ் கரோனா தடுப்பூசியானது உலகிலேயே மிக குறைந்த விலையில் நூற்றி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே பார்த்திங்கன்னா மத்திய அரசானது முப்பது கோடி டோஸ்களை இந்த இ நிறுவனத்திடமிருந்து பெறுவதற்கு ஒப்பந்தத்தை இறுதி செய்திருக்கிறது பாக்வாக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் சைனா உதவியுடன் தயாரிக்கப்பட்டுள்ள கரோனா தடுப்பூசி என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது பாகிஸ்தானோட பாக் பாக்ஸின் அப்படிங்கிறதோட பிஎஸ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை பாக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சைனா உதவியுடன் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட முதல் கரோனா தடுப்பூசி என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது கேள்வி பி செவன்டி இந்தியா திட்டத்தின் மூலம் எத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் மேக்கின் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க பி செவன்டி ஃபைவ் இந்தியா இந்த திட்டத்தின் மூலம் எத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் மேக்கின் இந்தியா திட்டத்தின் மூலம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஆறு எட்டு ஒன்பது ஏழு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆறு நீர்மூழ்கி கப்பல்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ளன இதற்கான செலவு தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி என்பது குறிப்பிடத்தக்கது நான்காவது கேள்வி சீன இராணுவத்தோடு தொடர்புடைய எத்தனை நிறுவனங்களில் அமெரிக்கர்கள் முதலீடு செய்ய தடை விதித்து அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஐம்பத்தி ஒன்பது அறுபது அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சீன இராணுவத்தோடு தொடர்புடைய ஐம்பத்தி ஒன்பது நிறுவனங்களில் அமெரிக்கர்கள் முதலீடு செய்ய தடை விதித்து அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டிருக்கிறார் ஐந்தாவது கேள்வி கோப்பை கால்பந்து போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சிங்கப்பூர் கத்தார் சவுதி அரேபியா ஓமன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கோப்பை கால்பந்து போட்டியானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கத்தாரில் நடைபெற இருக்கின்றது ஆறாவது கேள்வி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்று ஊக்க மருந்து பயன்படுத்தியதன் காரணமாக இடைநீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சுமித் மாலிக் யோகேஷ்வர் தத் பஜ்ரங் புனியாம் சுஷில் குமார் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்று ஊக்க பயன்படுத்தியதன் காரணமாக இடைநீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீரர் சுமித் மாலிக் என்பது குறிப்பிடத்தக்கது சுஷில் குமார் வெறுப்பாதையின் அண்மையில் கொலை வழக்கில் அதாவது மற்றொரு சக வீரரை அடித்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஏழாவது கேள்வி எத்தனால் உற்பத்திக்கும் அதை நாடு முழுவதும் விநியோகிப்பதற்காக புனேவில் தொடங்கப்பட்டுள்ள முன்னோடி திட்டத்தினுடைய பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இ ஃபிஃப்டி இ ஹண்ட்ரட் இ டுவெண்ட்டி இ டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எத்தனை நாள் உற்பத்திக்கும் அதை நாடு முழுவதும் விநியோகிப்பதற்காக புனேவில் தொடங்கப்பட்டுள்ள முன்னோடி திட்டம் அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஹண்ட்ரட் என்பது குறிப்பிடத்தக்கது எட்டாவது கேள்வி பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனாவளை கலக்க வேண்டும் என்ற இலக்கை எந்த ஆண்டுக்குள் அடைய வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் தின உரையில் இதனை தெரிவித்திருக்கிறார் ஆப்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி முப்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனாலை கடக்க வேண்டும் என்ற இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் அடைய வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த இலக்கானது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அப்படின்னு இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று பிரதமர் தன்னுடைய உலக சுற்றுச்சூழல் தின உரையில் தெரிவித்திருக்கிறார் ஒன்பதாவது கேள்வி தற்போது பெட்ரோலில் எத்தனை சதவீதம் எத்தனாலானது கலக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தற்போது பெட்ரோலில் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஐந்து சதவீத எத்தனாலானது கலக்கப்படுகின்றது இந்த எத்தனால் நாள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கரும்பு அதனுடைய கழிவுகளில் இருந்து எத்தனாலானது பெரும்பாலும் எடுக்கப்படுகிறது அதேபோல விவசாய கழிவுகளிலிருந்து அந்த வைக்கோல் அந்த அது போன்ற கழிவுகளிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது பத்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தீம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான உலக சுற்றுச்சூழல் தனம் உலக சுற்றுச்சூழல் தனம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் எக்கோசிஸ்டம் ரெஸ்டரேஷன் குரோவிங் ட்ரீஸ் க்ளீனிங் சிட்டிஸ் சேஞ்சிங் டயட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் எக்கோசிஸ்டம் ரெஸ்டரேஷன் அப்படிங்கிறது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள்